தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். புதுக்கோட்டை ராணியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 2 வாரத்தில் மட்டும் 1 லட்சம் வீடுகளுக்கு மேல் சென்று காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக கூறினார். காவல்துறை ஏற்படுத்தி வரும் விழிப்புணர்வு காரணமாக தற்போது அதிக அளவில் புகார்கள் வரத் தொடங்கியுள்ளதாகவும் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னையை அடுத்த அயப்பாக்கத்தில் உள்ள பார்வதி அம்மன் கோவிலில் சுடலைமாட சுவாமிக்கு திருக்கார்த்திகை படுகை பூஜை விழா நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து வந்து வழிபட்டனர். கனியான் கூத்து, நையாண்டி மேள வாத்தியம், மகர இசை போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் திருவிழா களை கட்டியது. தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் பனிப்பொழிவு நிலவியது. பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், மொரப்பூர், பெத்தூர், கொளக்கம்பட்டி, சின்னாங்குப்பம், நெருப்பாண்டகுப்பம், எட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காலை 8 மணிக்கு மேலும் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. சாலையில் எதிரே வரும் ஆட்கள் தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவு காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனா்.